ரெசிபி எக் பொட்டேட்டோ கெபாப். இப்போ ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வேக வச்ச முட்டை 3, அது இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது பிரெட் க்ரம்ஸு. பிரெட் க்ரம்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரஸ்க்கு தூள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக எப்பயும் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்குகிற பிரெட்டை ஏன்னு ப்ளைன் தவால டோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு முட்டை உடச்சி சும்மா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சோண்டு மல்லி இலை, 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. காரத்திற்கு தேவையான மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், அவ்வளோதாங்க. இப்போது நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா மசிக்கணும். சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இதோட நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம், கொத்தமல்லி, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா மசிச்சுக்கணுங்க. உப்பு, மிளகாய் பொடி எல்லாமே நீ எல்லா உருளைக்கிழங்கோடையும் நல்லா கம்பைன் ஆகணும். அதுக்காக தான் நல்லா மசிச்சுக்கணும். இந்த மாதிரி அகலமான தட்டுன்னா உங்களுக்கு மசிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு இது நல்லா மசிச்சாச்சு. இதோட அவ்வளோதான், மசிச்சாச்சு. இப்போது நம்ம இந்த முட்டையை வந்து இதுக்குள்ளே வச்சு எப்படி மடக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கிச்சன் பிளாஸ்டிக் கவர் க்ளவுஸ்னு இருக்கும், அது இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு வந்து தோதாக இருக்கும். கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லேசை தட்டி நடுவில் வந்து நம்ம அந்த முட்டையை வந்து வச்சு ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏதுவாக நீங்கள் தட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டைகளாக பிழிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு. இப்போ இந்த உருண்டையை எடுத்து இந்த கலக்கி வச்சுருக்க முட்டையில் ஒரு பிரட்டு பரட்டிட்டு அப்படியேன்னு இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து முக்கி அப்படியே இதை ஒரு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். சட்டிக்கு எவ்வளோ போடலாமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் இதே மாதிரி கோல்டன் கலரில் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட எக் பொட்டேட்டோ கெபாப் ரெடி ஆயிடுச்சு வித் ஹோம் மேட் டொமேட்டோ சாஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.